ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் 6 to 8 வரலாம். நம்ம தமிழ் புக்கு முடிச்சிட்டோம், ஓகேங்களா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி நம்ம போயிட்டுருக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஜிகே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழுக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல கைஸ், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால தான் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் லீவ் நாளில் அதை நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ நான் அதை வேகமாக கவர் பண்ணுறேன், ஓகேங்களா. சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே போல் நம்ம டிஆர்பிக்கான கெமிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன், ஓகேங்களா. சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்குங்க. அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. சரி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம 1/11/2020 கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்றை கவனி. கூற்றை கவனி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ சயின்ஸை பொறுத்தவரை நம்ம பேரண்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸாக பார்க்குறதுனால பேரண்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோளாக பார்த்துருந்தோம், லாஸ்ட்டாக சனிக்கோள், அப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் வரும் நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா. இப்போ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா சிறுகோள்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சரி ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறுகோள்கள். செவ்வாயின் சுற்றுப்பாதைக்கும் வியாழனின் சுற்றுப்பாதைக்கும் இடையே காணப்படக்கூடியவை சிறுகோள்கள் ஆகும், ஆமாங்க. ஸோ செவ்வாயினோட சுற்றுப்பாதைக்கும் வியாழனோட சுற்றுப்பாதைக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த கோள்கள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், சிறுகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டு தாங்க. அதில் சர்ரஸ் என்பதே மிகப்பெரிய சிறுகோள் ஆகும், ஆமாங்க. இருக்கக்கூடிய சிறுகோள்கள்லேயே மிகப்பெரியசு எதுன்னு பார்த்தீங்கன்னா செரஸ் அப்படின்றது தாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இது கரெக்டு தாங்க. அப்போ அடுத்து, இதன் விட்டம் 496 கிலோமீட்டர் ஆகும். தவறுங்க, ஏன்பா, ஏன்னா இதனோட விட்டம் 946 கிலோமீட்டர். இதனோட விட்டம் எவ்வளோங்க, 946 கிலோமீட்டர், ஓகேங்களா. அப்போ இது இங்கே தவறாக இருக்குது. இன்னும் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் தெரிவது ஹாலி விண்மீன் ஆகும், ஆமாங்க. ஸோ 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க வந்து இந்த ஹாலி விண்மீன் வந்து தெரியும். ஸோ ஏற்கனவே வந்து நம்மளுக்கு 1986 தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு தெரியுண்டானா, 2062 தான் நம்மளுக்கு இந்த ஹாலி விண்மீன் வந்து தெரியும், ஓகேங்களா. அப்போ இங்கே மூணாவது வந்து தவறாக இருக்குது, ஏன்னா 946 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கணும், மீதெல்லாம் கரெக்டு தான். செவ்வாயனோட சுற்றுப்பாதைக்கும் வியாழனோட சுற்றுப்பாதைக்கும் இடையே காணப்படக்கூடிய காணப்படுத்தா சிறுகோள்கள், அது கரெக்டு தான். இதில் சர்ரஸ் அப்படின்றது தான் மிகப்பெரிய சிறுகோள், ஓகேங்களா. சரிங்க. ஸோ சிறுகோள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ சிறுகோள்கள் அல்லது குள்ளக்கோள்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா. சரிங்க. அப்போ இதில் 1, 2, 4 சரின்றதுனால சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். மூணாவது வந்து தவறாக இருக்குது. அடுத்து தவறானது எது, ஸோ ரெண்டாவது நம்ம சிலபஸ் வைஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதில் ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம 10 கொஸ்டின்ஸில் கேட்டுட்ருக்கோம். இந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி 3 நாளாக தொகுத்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாச், ஆமாங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் யாருன்னா தாமஸ் பாச் தாங்க வந்திருக்கார், ஓகேங்களா. ஸோ கரெக்டு தான். அடுத்து, தான்சானியாவின் முதல் பெண் அதிபர் கிளாடியா கோல்டின். தான்சானியாவோட முதல் பெண் அதிபர் கிளாடியா கோல்டின். தவறுங்க, ஏன்பா, ஏன்னா கிளாடியா கோல்டின் அப்படின்றவங்க யாருன்னா இவங்க ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு தான் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அப்போ பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வாங்கக்கூடியவங்க தான் இந்த கிளாடியா கோல்டின், ஓகேங்களா. ஸோ பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை பெறக்கூடிய மூன்றாவது பெண்மணி, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மூன்றாவது பெண்மணி தான் இந்த கிளாடியா கோல்டின் அப்படின்றவங்க. சரி, இவங்க கிளாடியா கோல்டின், ஓகேப்பா. அப்போது தான்சானியாவோட முதல் பெண் அதிபர் யாருப்பா அப்படி ஒரு க்வெஸ்சன் வருதுல, ஆமாங்க, அது யார், சுலுகி ஹாசன், ஓகேங்களா. ஸோ சுலுகி ஹாசன் அப்படின்றவங்க தான் வந்து தான்சானியாவோட முதல் பெண் அதிபர். நீங்கள் கமல் பொண்ணு சுருதி ஹாசனை ஞாபகம் வச்சுங்க, முஞ்சு வச்சுங்க. ஸோ தான்சானியா சுருதி ஹாசன் ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஆப்ஷன் பார்க்குறப்ப ஈஸி சேர்த்துலாம். சுலுகி ஹாசன், ஆனால் சுருதி இல்லை, சுலுகி ஹாசன் அப்படின்னு வருவாங்க. அப்போ தான்சானியாவோட முதல் பெண் அதிபர் சுலுகி
குறுகிய ஆக்சன் வந்திருக்கணும். அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது. இதுக்கான பி ஆன்சர் பிங்க. ஏன்னா கிளாடியா கோல்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்குறவங்க. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஆமாங்க, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட அந்த போர் பயங்கரமாக போயிட்டு இருக்கலையே, அப்போ இஸ்ரேலோட பிரதமர் யாருங்க? பெஞ்சமின் நெதன்யாகு. ஐநா பொதுச் செயலாளர் யாருங்க? அண்டோனியா குட்டரஸ். இதுவும் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ இதில் இது தவறாக இருக்குன்னு பார்த்தோம், பி தான் தவறாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சரி, கரண்டாக பேசல. இப்போ பாலஸ்தீனத்தோட அந்த அதிபர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தீபகற்ப பீடபூமியோட தொடர்பற்றது எது? ஸோ நம்ம அடுத்து நம்ம ஜியாகிரஃபி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்குறப்ப அடுத்து நம்மளுக்கு ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்தியாவோட அமைவிடம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவோட அமைவிடத்தில் நம்ம தொடச்சா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அது நம்ம தீபகற்ப பீடபூமி தாங்க பாடப்போம். ஓகேங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக உள்ளது. ஸோ தீபகற்ப பீடபூமி இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருக்குது. ஆமாங்க. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட இது 1,600,000 சதுர கிலோமீட்டர் பரப்பரவை கொண்டது காணப்படுதுங்க. எதுங்க? அந்த தீபகற்ப பீடபூமி 1,600,000 பரப்பு சதுர பரப்பளவு கொண்டு காணப்படுறதுனால ஸோ நாட்டோட மொத்த பரப்பளவில் பாதி இந்த தீபகற்ப பீடபூமியை ஆக்குபை பண்ணிக்குது. ஆனால் தான் இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபகற்ப பீடபூமி தான். கரெக்டு தான். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரம் கொண்டது. ஆமாங்க, இந்த தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடல் மட்டத்திலேருந்து என்ன பண்ணுவான், ஒரு 600 மீட்டர் உயரம் கொண்டதாக வந்து காணப்படும். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரமாகும். ஆமாங்க. ஸோ ஆனைமலையில் இருக்கக்கூடிய அந்த ஆனைமுடி சிகரம் அதனோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 2,695 மீட்டர். 2,695 மீட்டர் தான் வந்து ஆனைமுடியோட அந்த ஆனைமுடி சிகரத்தோட அந்த உயரம். ஸோ அப்போது தீபகற்ப பீடபூமியில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமுடி சிகரம் தாங்க. ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். இப்பீடபூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சரிந்துள்ளது. தவறுங்க. அப்பா என்னப்பா? ஏன்னா இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, அது மேற்கிலிருந்து கிழக்கு போக போக தான் என்ன பண்ணுவேன்னு தான் சாய்ந்து காணப்படுதுங்க. ஸோ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கின்றது தவறு, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்கள், தீபகற்ப பீடபூமியில் எல்லோரும் மேகி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆபு வச்சுங்க. மேகி அப்படின்னு ஆபு வச்சுங்க. மேகினா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது. ஸோ சிம்பிளாக வச்சுனா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓ, தீபகற்ப பீடபூமி மேகி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ நாங்கள் இங்கே டி தான் தவறாக இருக்குது. என்னென்ன வந்திருக்கணும், மேற்குலேருந்து கிழக்கு நோக்கின்னு வந்திருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள், தவறானது எது? அடுத்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரும் அதில் தவறானதுன்னு பார்க்க போகிறோம். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. முதல் எழுத்து வடிவம் யார் உருவாக்குறாங்கன்னா சுமேரியர்கள் தான் வந்து உருவாக்குறாங்க. கரெக்டு தான். அடுத்து மொகஞ்சதாராவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளமாகும். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஸோ மொகஞ்சதாராவில் காணப்படக்கூடிய அந்த பொதுக்குளம் தான், பெருங்குளம் தான் உலகத்திலேயே முதன் முதல்ல கட்டப்பட்ட அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுக்குளம் அப்படின்றது கரெக்டு தாங்க, உண்மைதான். அபு சிம்பல் என்பது எகிப்தின் அரசன் இரண்டாம் ராமசீஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இரண்டாம் ராமசீஸ் அப்படின்றவர் வந்து மிக முக்கியமான கேரக்டர். நம்ம யூனிட் 8-9 பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ சொல்கிறேன். ஓகே, அபிசிம்பல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த அரசனோட இரண்டாம் ரமேசில் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோயில். கரெக்டு தாங்க. உர்ஜிராகுட் என்னதுங்க, உர் ஜிகுராட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குபு மன்னனால் கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்டது. தவறுங்க. ஏங்க? ஏன்னா உர்ஜிகுராட் அப்படின்னா ஒரு மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய நம்மு அப்படின்ற அரசனால் கட்டப்பட்ட ஒரு சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு இது தான் வந்து பார்த்தீங்கன்னா உர்ஜிகுராட் அப்படின்றது. கிசா பிரமிடு தான் யாரால் கட்டப்பட்டது, குபு மன்னனால் கட்டப்பட்டது கிசா பிரமிடு. ஓகேங்களா? ஸோ கிசா பிரமிடு அப்படின்றது குபு மன்னனால் கட்டப்பட்டது. உர்ஜிகுராட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மு அப்படின்ற மன்னனால் சந்திர கடவுளுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இங்கேயும் எது தவறாக இருக்குது, டி தான் தவறாக இருக்குது, மீதி எல்லாமே கரெக்டு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏங்க? ஏன்னா இந்த பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் 256வது பக்கம். ஸோ குரு ஃபோரை பொறுத்தவரையிலும் இந்த 256வது பக்கத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்முங்க. நான் இப்போ சொல்லிட்டேன், இந்த 256வது பக்கத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்மாக வரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் அந்த பக்கத்தை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைல்லையோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஒரு க்வெஸ்சன் நம்மளுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம், 256 பத்தாவது புக்கில் சோசியலில். ஓகேங்களா? சரி பார்க்கலாம் பாருங்கள், இதில் எது தவறாக இருக்குன்னு பார்க்கலாம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆமாங்க, பிரிவு 14 என்ன சொல்லுதுறேன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சமத்துவ உரிமை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
என்னதுங்க சமத்துவ உரிமை. ஸோ சமத்துவ உரிமையில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா, எப்படியா பட்டங்களாக இருந்தாலும் சட்டத்தின் அவங்க எல்லாருமே என்ன தான் சமம் தான், கரெக்டு தாங்க. பிரிவு 15 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஆமாங்க, பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா ஒரு பொது வாய்ப்பு பொது வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணணும் சம வாய், ஓ சாரிங்க தவறுங்க ஓகேங்களா. ஏன்னா பிரிவு 15 என்ன சொல்லுது, ஒருத்தரை வந்து நீ மதத்தின் அடிப்படையிலையோ ஒரு இனத்தின் அடிப்படையிலோ ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ ஒரு பாலினத்தின் அடிப்படையிலோ அவங்களை என்ன பண்ணக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது. ஓகேங்களா, எந்தவித பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணணும் சமமாக ஈக்குவலாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் பிரிவு 15 சொல்லுது. ஓகேங்களா, அப்போ இங்கே தவறாக இருக்கிறது பி தாங்க. ஏன்னா பொது வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 16. ஸோ பிரிவு 16 தான் என்ன சொல்லுதுறேன்னா பொது வேலை வாய்ப்புகளை என்ன பண்ணணும் சம வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும். பிரிவு 15 என்ன சொல்லுது, ஒருத்தரை வந்து மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படின்றத வந்து பிரிவு 15 சொல்லுது. ஓகேங்களா, அப்போ பி இங்கே தவறாக இருக்குது. பிரிவு 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல், கரெக்டு தாங்க. பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிக்கிறதுக்கான சொல்லுது. பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீக்கத்தை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 18. ஓகேங்களா, அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது, இதுக்கான ஆன்சர் பி. ஏன்னா பிரிவு 15 என்ன வந்திருக்கணும், ஸோ ஒருத்தர் வந்து ஜாதி மதத்தின் அடிப்படையில் ஒதுக்கக்கூடாதுன்னு வந்திருக்கணும். பிரிவு 16 தான் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் வந்திருக்கணும். ஓகேங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் என கூறியவர். பொருளியல் அப்படின்றதுனதுங்க தேவைகள், ஒருத்தர் வந்து அவனோட தேவைகளை தேர்வு செய்யத்தாங்க பொறியியல், சாரி பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார், சூப்பர் யாருங்க, லயன்ஸ் ராபின்ஸ். சி தாங்க இதுக்கான ஆன்சர், யாருங்க லயன்ஸ் ராபின்ஸ் தாங்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஸோ வந்து ஒருத்தரோட தேவைகளை வரிசைப்படுத்தி அவங்களுக்கு அந்த எந்த தேவைகள் வந்து அவங்களுக்கு முதல்ல தேவையோ அந்த தேவைகளை நோக்கி அவங்களை நகர்த்துற அந்த அறிவியல் தான் வந்து பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா லயன்ஸ் ராபின்ஸ் வந்து சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கிடைப்பெருமை அதாவது பற்றாக்குறை இலக்கணத்தை சொன்னவர் தான் வந்து பார்த்தா அந்த லயன்ஸ் ராபின்ஸ். இவர் தான் வந்து பொருளியல் என்பது தேவையான தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுக்காக ஒரு நூலையும் வெளியிட்டிருப்பார் எப்போ 1932 எந்த நூல் வெளியிடுறாருங்க இவர் வந்து, பொருளியலில் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும், பொருளியலில் வந்து அறிவியலோட தன்மை எப்படி இருக்குது அதனோட சிறப்பு எப்படி இருக்குது சொல்லிட்டு ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ அப்போ பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் அப்படின்னு சொன்னவர் வந்து லயன்ஸ் ராபின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7ங்க, ஐஎன்சி. ஸோ ஐயா நம்ம பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள் பார்த்தோம். ஓகேங்களா, அதில் கட்டபொம்மன் வேலுநாச்சியார் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா, அதோட தொடர்ச்சியாக நம்ம வேலூர் கழகம் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கோம், வேலூர் கழகம். ஓகேங்களா, சரி வேலூர் கழகத்தை பார்க்கலாம் பாருங்க. ஜூலை 10 அதிகாலை 23 படைப்பிரிவு வச்ச அந்த சிப்பாய்கள் சுட தொடங்கினர். நம்ம பார்த்த இல்லையா, ஸோ வேலூர் கழகத்தை முதலே பார்த்தோம். ஸோ வேலூர் கழகத்தப்போ வந்து பார்த்தோன்னா யார் வந்து அங்கே வந்து கவர்னராக இருக்கார் அப்படின்றதுலமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ வேலூர் கழகத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்றதெல்லாமே நம்ம பார்த்தோம் சரிங்களா. இப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, ஜூலை 10 காலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த 23 படைப்பிரிவு வச்சிருந்த அந்த அதிகாரிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சிப்பாய்கள் எல்லாமே சுட தொடங்குவாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஜூலை 9 அவங்க எல்லோரும் ஒன்றா கூடியிருப்பாங்க. எதுக்காக, இந்த திப்புவோட அந்த மகளோட திருமணத்துக்காக. ஸோ திப்பு மகளோட திருமணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் வந்து ஒரு இடத்துல ஒன்றா வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 9 சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுடா எல்லோரும் ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் 23 படைப்பிரிவு சேர்ந்தவங்க, கரெக்டு தாங்க. ஓகேங்களா, சரி அடுத்து, இதில் முதலில் பலியான முதல் இராணுவ தளபதி கர்னல் பென்கோட். ஆமாங்க, ஸோ முதல் யார் சாவடிக்கப்படுறாருன்னா கர்னல் பென்கோட் அப்படின்றவர் தாங்க வந்து சாவடிக்கப்படுறார். ஸோ ஜூலை மகள் வந்து திப்புவோட மகள் திருமணத்துக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் காலை 10 மணி 10 தேதி காலையில் என்ன பண்ணுறாங்க, சுடா அமைக்கிறாங்க. அதில் முதல்ல பலியானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கர்னல் பென்கோட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காரோசம் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சாவடிக்கப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுன்னா வேலூர் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திப்புவோட அந்த கட்டுப்பாட்டில் வந்துடும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, திப்புவோட மூத்த மகனான பத்தே ஹைதர் அரசனாக அறிவிச்சிருவாங்க. அவங்களோட கொடி பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டு திப்புவோட கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும். இதெல்லாம் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நடந்துடும். ஓகேங்களா, அடுத்து 1857 பெருங்கிளர்ச்சியை பெருங்கிளர்ச்சியின் ஒத்திகையே வேலூர் புரட்சி என கூறியவர் என் சஞ்சீவி. தவறுங்க, சூப்பர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யார் சொன்னாரன்னா வி டி சவார்க்கர் தாங்க சொல்லியிருப்பார், என் சஞ்சீவி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா 1857 புரட்சிக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டோம், ஒரு ஒத்திகையை பார்த்துருக்கோம், அதுதான் என்னது வேலூர் புரட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, வி டி சவார்க்கர். ஏன்னா என் சஞ்சீவி என்ன சொல்லுவார்னா இந்திய விடுதலைக்கான ஒரு முன்னோடி. ஸோ இந்திய விடுதலைக்கு தமிழகம் தாங்க ஒரு முன்னோடி அப்படின்னு சொன்னவர் தான் வந்து என் சஞ்சீவி. இது வந்து ஒத்திகை அப்படின்னு சொன்னவர் வந்து வி டி சவார்க்கர் வரணும். ஓகேங்களா, அப்போ சீதா அங்கே தவறாக இருக்குது. திப்பு சுல்தான் குடும்பத்தினர் கல்கத்தாவிற்கு சிறை வைக்கப்பட்டார். ஆமாங்க, ஏன்னா
ஓரளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த விஷயம் என்ன உண்டானா, ராணிப்பேட்டில் இருக்கிற அந்த கர்னல் கில்லஸ்பிக்கு என்ன பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்க. யார் இதை சொல்லுவாருன்னா, மேஜர் கூட்ஸ். ஸோ இந்த நேம்லாம் ரொம்ப முக்கியங்க. நான் வந்து இந்த இந்த இதிலே முடிச்சுன்னு அந்த டாப்பிக்ன்றதுனால நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. மேஜர் கூட்ஸ்ன்றவர் என்ன பண்ணுவார், அந்த ராணுவ தளபதினா கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து என்ன பார்த்தினா தெளிவுபடுத்துவார். அவர் அங்கேருந்து வந்து என்ன பண்ணிடுவாருங்க, கில்லஸ்பி வந்து உடனடியாக வந்து இந்த கிளர்ச்சியை வந்து முழுமா வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்போ வேலூர் கழகத்தை முழுசாக கண்ட்ரோல் பண்ணவர் வந்து கில்லஸ்பி. ஸோ கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த திப்பு சுல்தானை ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணி அவர் எங்கே வந்து சிறையில் அடிச்சிருவாங்கன்னா கல்கத்தாவில் வந்து சிறைக்கு வச்சுருவாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே சீதான் தவறாக இருக்குது, மீது எல்லாமே கரெக்டு தான். அடுத்து யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ தமிழ்நாடோட அந்த வளர்ச்சிகள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா. அதில் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார், புதுக்கவிதையின் தந்தை. ஸோ எப்படி கவிதைகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருங்க, நா பிச்சமூர்த்தி, ஓகேங்களா. ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர். நான் பிச்சைமூர்த்தி எப்படி அழைக்கப்படுறாரு, புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுகிறார், ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய கவிதைகளை வந்து எழுதியிருப்பார். அதனால் புதுக்கவிதைகளோட தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படுறவர் வந்து பார்த்தோன்னா நான் பிச்சைமூர்த்தி. ஸோ நிறைய பேர் புதுக்கவிதைகள் எழுதுறதுக்கு முன்னோடியாக இருந்திருப்பாங்க. அதாவது ராசகோபாலன், சுப்பிரமணியன், புதுமை பித்தன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ புதுக்கவிதை நிறைய எழுதியிருந்தாலும் ஆனால் புதுக்கவிதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாரன்னா நான் பிச்சைமூர்த்தி, ஓகேங்களா. சரி, அடுத்து 9வது க்வெஸ்சன், பிரம்மனான சபையுடன் தொடர்பற்றது எது. ஆமாங்க, யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9ஐ பொறுத்தவரை யூனிட் 9ல ஃபஸ்ட் என்ன இருக்குதுங்க, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் இருக்குது. அது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் இருக்குது இல்லையா. அந்த சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்களை நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம பரமஹம்சரோடது பார்த்தோம். விவேகானந்தர் ஆரம்பித்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த இயக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த இயக்கம், அதனோட தொடர்ச்சி. அப்போ நம்ம பார்ப்பது பிரம்மஞான சபை. ஸோ பிரம்மஞான சபை பார்க்கலாம் பாருங்கள். 1875 HV ப்ளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட்டால் தொடங்கப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. 1875 HV ப்ளவாட்ஸ்கி, ஓகேங்களா. இவங்க வந்து ரஷ்ய பெண்மணி. ஸோ ரஷ்யாவை சேர்ந்த அந்த பெண்மணியும் இந்த கர்னல் HS சேர்ந்து தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் 1875 என்ன பண்ணுவாங்க, இந்த பிரம்மஞான சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது தியோசோபி என அழைக்கப்பட்டது. ஆமாங்க, இது முதல்ல எப்படி அழைக்கப்படுதுன்னா தியோசோபி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன்னா இதில் தியோ அப்படின்னா என்னன்னு கடவுள் அப்படின்னு அர்த்தங்க, சோஃபி அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தங்க, ஓகேங்களா. அப்போ தியோசோபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு அப்படின்ற அர்த்தத்தில் தான் என்ன பண்ணப்படுதுன்னா இந்த முதல்ல தியோசோபி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது, ஓகேங்களா. அதாவது கடவுளை பற்றி அறியக்கூடிய அந்த ஒரு நோக்கமாக தான் இந்த பிரம்மஞான சபை வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. யார், HV ப்ளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட்டால். 1893 சென்னை அடையாறில் மாற்றப்பட்டது. தவறுங்க, ஏன்பா. ஏன்னா 1882 என்ன பண்ணுறாங்க, சென்னை அடையாறில் இதனோட தலைமையகத்தை வந்து துவக்கிறாங்க. 1882, ஓகேங்களா. ஸோ சில புக்கில் 1886 இருக்கும். ஸோ இப்போ நியூ புக்கில் அது பார்த்தீங்கன்னா 86 இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த 82-86 என்ன பண்ணிடுறாங்க, இந்த சென்னை அடையாறில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிரம்மஞான சபை வந்து துவக்கப்படுது. அப்போ 1893 இந்த பிரம்மஞான சபைக்கு அன்னிபெசன்ட். ஸோ அன்னிபெசன்ட் தலைமையேற்ற அந்த தேதி தான் அந்த வருஷம் தான் 1893. ரொம்ப முக்கியமான வருஷம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1893 தான் அன்னிபெசன்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரம்மஞான சபைக்கு வந்து தலைமையேற்கிறாங்க. அடுத்து அன்னிபெசன்ட் இச்சபையின் கருத்துக்களை நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பத்திரிகை மூலம் பரப்பினார். கரெக்ட் தாங்க. ஸோ நியூ இந்தியா காமன்வெல்த் பத்திரிக்கை மூலமாக இது இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்பிய ஒரு 100% அது வந்து கரெக்ட் தான். அப்போ இங்கே மூணாவது தான் தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், 1882 வந்திருக்கணும். சில புக்கில் 86 கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சுங்க. 1893 அப்படின்றது பிரம்மஞான சபைக்கு 100% தலைமையத்தை அந்த வருடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம இந்த குழாய் கணக்குகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ஒரு மாடலாக பார்த்துட்ருக்கோம், இதையும் பார்க்கலாம் பாருங்கள். காலியான தொட்டியை ஏ என்ற குழாய் 12 மணி நேரத்திலும், பாருங்கள் ஏ வந்து 12 மணி நேரத்தில், பி என்ற குழாய் 6 மணி நேரத்திலும், பி 6 மணி நேரத்திலும், சி என்ற குழாய் அத்தொட்டியை 4 மணி நேரத்திலும் நிரப்பும் எனில், 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும். பாருங்கள் இதுக்கு முன்னால் ரெண்டு குழாய் தான் சொல்லுவாங்க, நம்ம அப்படியே கிராஸ் மல்டிவே பண்ணி வேகமாக நம்ம ஆன்சர் போட்டுடுவோம். ஆனால் இப்போ 3 குழாய் சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா. ஸோ முதல்ல என்னென்னா சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 12 மணி நேரம், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் 6 மணி நேரம், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் 3வது குழாய் வந்து 4 மணி நேரம். ஸோ அப்போ மொத்தம் 3 குழாயும் திறந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தமாரி கொடுத்துட்டாலே நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க, 12, 6, 4. ஸோ 3 போட்டுக்கலாமா, 4, 12, 23, 6, 4 அப்படியே இறைக்கலாம்.
ஸோ ரெண்டாவில் போட்டால் ரெண்டு ஒன்று ரெண்டு, மறுபடியும் ரெண்டாவில் போட்டால் எல்லாமே ஒன்று ஒன்று ஆகிடும். அப்போ மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு, இதுக்கான பொதுவாக என்ன வருதுங்க, பன்னெண்டு தான் எல்சிஎம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக பன்னெண்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பொதுவாக என்ன பண்ணலாம், பன்னெண்டுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போது மேலே என்னென்ன இருக்குது பாருங்கள், கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து பன்னெண்டு, இது வந்து ஆறு, இது வந்து நாலு. ஓகேங்களா, அப்போ இதாக கூடலாம், எந்த நம்பரை பெருக்குனா பன்னெண்டு வருமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், பன்னெண்டு இன்ட்டு ஒன்று பன்னெண்டு வருமா ப்ளஸ், ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு வருமா ப்ளஸ், நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு வருமா கரெக்ட். ஓகேங்களா, அப்போ அந்த நம்பரை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, சொன்னது புரிஞ்சுதுங்களா. அப்போது பன்னெண்டு நம்ம எல்சிஎம் எடுத்ததால் நம்மளுக்கு பன்னெண்டுன்னு கிடச்சிச்சு. அப்போ பன்னெண்டு மேலே ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ரெண்டு, நாமும் பன்னெண்டு அப்போ மூணு. ஓகேங்களா, அப்போ என்ன வருது பாருங்கள், மூணு மூணு ஆறு, ஆறு பை பன்னெண்டு. அப்போ அடித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓர் ஆறு ஆறு இரண்டு பன்னெண்டு. அப்போ எவ்வளோ மணி நேரம் ஆகும், இரண்டு மணி நேரம் ஆகும். அப்போ முழுதும் தொட்டிய நேரப்படுத்தி எவ்வளோ மணி நேரம் ஆகுன்னா இரண்டு மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கிறது கூட இதுவும் இல்லை அப்படின்னா, இது மூணுமே ஒரே நம்பரால் வகுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எது பெரிய நம்பராக இருக்குதோ நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பர் எடுத்துன்னு கூட வந்துடலாங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கிற டைம் நம்மளுக்கு மிச்சமாகும், பெரிய நம்பர் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா கூட நம்பலாம், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அடுத்த கணக்கு போட்டு போய் நேர்ந்துடலாம். ஓகேங்களா, எல்சிஎம் எடுக்கிறீங்க அது பொதுவாக நம்பரை போடுறீங்க, அது இந்த நம்பரால் எத்தனை முறை பெருக்குனா வருமோ அந்த நம்பரை போட்டு கூட்டி இது பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுற போல ஒரு குழாய் திறந்து விட்டால் வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்கடானா, அப்போ என்ன பண்ணணும், அதை மைனஸ் போட்டு நம்ம இது பண்ணணும். அதை அடுத்த கணக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த 10 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.